உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 30/11/2023 சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 14 நாள் வியாழக்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி திருதியை திதி. பகல் 2:25 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். பகல் 3:01 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு புனர்பூசம். இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும் இருக்கு. இன்றைய ராகுகாலம் பகல் 1:30 முதல் 3 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் 7 வரை இருக்கு. இன்றைய சூலம் தெற்கு, அதற்கான பரிகாரம் தைலம். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் சங்கட ஹர சதுர்த்தி, சுவாமிமலை முருகப்பெருமான் தங்க வைரவேல் அணிந்து தரிசனம். இன்றைய பொது பலன்கள் சிவ பூஜை செய்ய, ஆயுத பிரயோகம் செய்ய, கிணறு குளம் போர்வெல் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அதில் வாங்குவது இருப்பது இது போன்ற விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமையும். முக்கிய பிரமுக அறிமுகம் நட்பும் கிடைக்கும், அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. அதே நேரத்தில் உறவினர்கள் நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால உடல் அசதி மனச்சோர்வு வந்து நீங்கும். வேலை சுமையால் அதிக சோர்வுக்குள்ளாகக்கூடிய சூழல் ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். கவனம் அறதியால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எளிதாக முடிய வேண்டிய விஷயங்களுக்கு கூட மிகவும் நீங்கள் போராடி முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள்லாம் கரையக்கூடிய நிலை ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் மோதல்கள் வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்கள் இன்றைய நாளில் உற்சாகமாக எதையும் நீங்கள் முன்னின்று செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புகழ் கௌரவம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலையிற்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும்.
புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில முக்கிய அறிவுரைகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் உருவாகும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை கவனமாக கையாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மறைந்து கிடந்த திறமைகள்லாம் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. தாயோட உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களால் பாராட்டப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது. அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு. முக்கிய பிரிவின் அறிமுகம் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும். பால்ய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் தடைப்பட்ட காரியங்களெல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகும். மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.